ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வெடிகாலம் கிளம்பி நந்தி ஹில்ஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். பெங்களூரில் இருக்கிற நந்தி ஹில்ஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே ரோடோட வியூ பாயிண்ட் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, நேச்சரில் சூப்பராக இருக்குது. சன்ரைஸ் ஆகிறதா இப்போ நம்ம பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஆனால் சன் ஏற்கனவே கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டுருக்கு. நாங்கள் கிளம்புனதே 5:30 ஆகிடுச்சு. நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 4:30க்கெலாம் கிளம்பிடுங்க. கிளம்புனீங்கன்னா தான் அங்கே 6:00 வந்து கேட் ஓப்பன் பண்ணுவாங்க, டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சன்ரைஸோட வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்க்க கரெக்டாக இருக்கும். சன் அப்படியே ரைஸ் ஆக சூப்பராக இருக்கும் அந்த பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம கிட்டே போயிட்டோம். அது ஒரு மலை தெரியுது பாருங்கள், அதாங்க நந்தி ஹில்ஸு. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். காரில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். செம்ம டிராஃபிக்குங்க. சண்டே மட்டும் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க. சண்டே செம்ம டிராஃபிக்கு, கார் பார்க்கிங் இடம் இல்லாமல் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க சில பேர். சில பேர் பார்த்துட்டு கிளம்புறாங்க. நைட்டே வந்து இங்கே ஸ்டே பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பைக் இருக்குது. சம்மர் ரஷ்ஷு. சண்டே சாட்டர்டேஸ் லீவில், ஹாலிடேஸ்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா மே மந்தில் சம்மர் ரஷ்ஷாக இருக்குது. நம்ம மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தான் நல்லா வர்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோவா இதுவும் இல்லை. சன் ரைஸ் ஆன பிறகு நம்ம அந்த இடத்த வேணால் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் சன் ரைஸ் ஆகிடுச்சு, சரி அந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் தான் இப்போ போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் கட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மேலேருந்து பார்க்கும்போது செமையாக சூப்பராக இருக்குங்க. எல்லா வீடுமே குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. தீப்பெட்டி மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. அந்த வியூ மூடு பனி மாதிரி இருக்கும்னு நாங்கள் ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டோம். லேட்டாக வந்து இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. வியூ பாயிண்ட்டு நல்ல சில்னஸ், காற்று வெயிலாக இருந்தாலும் அந்த காற்று வந்து சில்லுன்னு தாங்க இருக்குது, அனல் காற்று இல்லாமல். இது வந்து திப்பு சுல்தான் சம்மர் ரெசிடென்சி. அவர் சம்மர் டைமில் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருன்ட்டு அந்த போர்டில் ஃபுல்லாக போட்டிருக்கு. எப்போ கட்டினாங்க என்னன்ற டீட்டெயில்ஸ் தாங்க இருக்குது. இது தாங்க அந்த பில்டிங்கு. இங்கே மேலே ஒரு கோயிலும் இருக்குங்க. உள்ளே வந்து மரத்தால் ஆன சிலைங்க, சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்கள்.